கிறிஸ்துக்குள் பிரியமானவனும் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 119 சங்கீதம் 105 வசனம் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவரே, இன்னைக்கு எல்லாருக்குமே வெற்றிகரமாக வாழணும்னு சொல்லிட்டு பிடிக்கும். இன்றைக்கி வெற்றியை பிடிக்காதவங்க யாருமே இல்லை. சக்ஸஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் பாருங்கள். ஆனால் இந்த சக்ஸஸ் எப்படி வருதுன்னு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சக்ஸஸ்ன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சக்ஸஸோடைய ஃபார்முலாவை நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அநேக பேர் இந்த சக்ஸஸ்க்காக அநேக புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, அநேக ஐடியாஸை வச்சுருக்காங்க, அநேக ஃபார்முலா வச்சுருக்காங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நாம் தேவனுடைய வசனமும் தேவனுடைய கோட்பாடை நாம் பின்தொடர்வது மிக முக்கியம் பாருங்கள். When we follow the law and principle of the word, we will surely receive the success. So, இன்றைக்கு வேத வசனத்தின் பிரகாரமாய் நாம் வெற்றிகரமாய் எப்படி வாழ்வது, வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தெளிவாய் நாம் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம படித்த வசனத்தில் ரொம்ப கிளியராக சொல்லுது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதை வெளிச்சம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது வெற்றி எங்கே இருக்கு என்றால் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம நடந்து போகிற பாதை நமக்கு வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுக்கு வெளிச்சம் தேவைப்படும். அந்த வெளிச்சம் தான் வேத வசனம். ஸோ வேத வசனம் பாருங்கள். ஸோ நம்ம வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் மூன்று காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நாம் நிச்சயமாய் வெற்றியை நாம் பெறுவோம். அது என்னென்று கேட்டால், முதலாவது டிசிஷன், தீர்மானம். ஸோ டிசிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி சரியான டிசிஷன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தரம் பாருங்கள். ஆனால் அதுவே நீங்கள் தவறான டிசிஷன் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கும்போது அது உங்களுக்கு தோல்வியை தரும். ஸோ இன்றைக்கி சரியான டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இன்றைக்கி வேதத்துடைய ஞானத்தினால, வேதத்துடைய அறிவினால் தீர்மானிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமும் 30:19 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல சொல்கிறார், உனக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனும் வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்து கொண்டிருக்கிறேன், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். டிசிஷன் கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். தீர்மானம் நாம் எடுக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கி கர்த்தர் கடவுளே திணிக்க மாட்டார் பாருங்க. கடவுள் உங்களுக்கு முன்னாடி ஆப்ஷனை வைத்திருக்கிறார், நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் என்று. அந்த பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கார். ஸோ தெளிவான தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஸோ டேக் அ குட் டிசிஷன் இன் யுவர் லைஃப். எல்லாவற்றிலும் பாருங்கள், படிக்கிற படிப்பிலிருந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் வரைக்கும் எல்லாமே சரியான தீர்மானத்தை எடுத்து நீங்கள் செய்யும் போது நிச்சயமாகவே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ரெண்டாவது காரியம் என்னவென்றால் டெடிகேஷன். டெடிகேஷன் என்றால் அர்ப்பணிப்பு. இன்றைக்கி அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். வேகமாக தீர்மானத்தை எடுத்துருவாங்க, ஆனால் அந்த எடுத்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் உங்களுக்கு அர்ப்பணிப்பு தேவை. சில பேருக்கெல்லாம் பாருங்கள் வெயிட்டு கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ சில தீர்மானங்கள் எடுப்பாங்க, சில முடிவு எடுப்பாங்க. என்ன முடிவு எடுப்பாங்க என்றால், நாளிலேருந்து நான் வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தீர்மானங்களை எடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு டெடிக்கேஷன் இருக்காது. ஒரு 2 நாள் போவாங்க, 3வது நாள் ட்ராப் பண்ணிடுவாங்க. யூ நீட் அ டோட்டல் டெடிக்கேஷன் இன் வாட் யூ டிசைடட். நீங்கள் எடுத்த தீர்மானத்துக்கு நீங்கள் முழுமையான அர்ப்பணிப்பை நீங்கள் தரும்போது மாத்திரமே நிச்சயமாகவே வெற்றியை பெறுவீங்க பாருங்கள். தீர்மானம் மாத்திரம் முக்கியமல்ல, தீர்மானத்தோடு சேர்ந்து உங்களுடைய அர்ப்பணிப்பு மிக மிக முக்கியம் பாருங்கள். அன்டில் யூ சீரியஸ்லி டெடிக்கேட் யுவர் செல்ஃப், யூ கேன் நெவர் எவர் அச்சீவ் யுவர் கோல். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், தீர்மானத்தை எடுத்தவொடனே அதற்கான முழுமையான அர்ப்பணிப்பை கொடுங்க. நீங்கள் எடுத்த தீர்மானத்துக்கு விரோதமாக எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ அப்போசிஷன் வந்தாலும் டெடிக்கேட்டடாக இருங்க. அதை செய்யறதுக்கான முழுமையான அர்ப்பணிப்பை நீங்கள் செலுத்தும் போது நிச்சயமாகவே நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க. மூன்றாவது டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் என்றால் உங்களுடைய லெக்கை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவுக்கு உங்களை நீங்களே முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே உங்களுடைய வெற்றியின் லெக்கையை நீங்கள் சென்றடைவீர்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், எந்த வசனம் கொடுக்குற வெற்றிக்கான ஒரு கோட்பாடு என்று நாம் சொல்லலாம். ஸோ நாமும் சரியான தீர்மானங்களை எடுக்கலாம், நாமும் அந்த தீர்மானத்துக்கு முழுமையான அர்ப்பணிப்பை கொடுக்கலாம். இப்படி நீங்கள் இந்த 2 காரியத்தை நீங்கள் செய்யும் போது மூன்றாவதாக நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல சரியாக சேருவீங்க. ஹாவ் அ குட் டிசிஷன் அண்ட் டெடிக்கேட் யுவர் செல்ஃப் டு அ டிசிஷன், ஷியோர்லி யூ வில் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல்.